கொஞ்ச நேரம் பொழுது போகட்ட, போலீஸ் அப்புறம் கூப்பிடல, சமன்கள் போட்டு போடுறேன். புதுசா யாராவது டீச்சர் வந்தா அவங்க கிட்ட பேசி பழகி கல்யாணம் பண்ணிக்கணும்ங்கிறது அவரோட ஆசை. ஆமாங்க. டேய் பழனிசாமி, எங்க ஸ்கூலுக்கு புதுசா ஒரு டீச்சர் வர போறாங்க. நீ நல்லா குளிச்சிட்டு புள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு கரெக்டா 4:30 எல்லாம் ஸ்கூலுக்கு வந்துடுறான்னு சொன்னது வாஸ்தவம் தானுங்க. நானும் 9:00 இதே பெல் எடுத்து சந்தோஷமா பெல் எல்லாம் அடிச்சனுங்க. 10:30 பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும் போதுதான் சொன்னாங்க, இந்த ஸ்கூலுக்கு புதுசா ஒரு டீச்சர் வந்திருக்காங்க, நீங்க பாருங்கன்னு. நானும் திரும்பி பார்த்தனுங்க, ஒரு மனுஷன கிணத்துல புடிச்சு தள்ளலாம் சார், தண்ணி இருக்கு நீங்கியாவது வந்துருவான். ஆனா அதே மனுஷன் பாறை கிணத்துல புடிச்சு தள்ளலாம் என்ன சார் ஆவா? பாறாங்கல்லு மோதி செத்து போயிடுவான் சார். நான் விருப்பப்பட்ட ஆள, நான் ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறத உங்க யாராலையும் தடுக்க முடியாது. நீ வேணா வேணாம்னு சொல்லலாம், ஆனா அவர் என்ன கட்டிக்க விருப்பப்பட்டா? ஆசைப்படுறவங்களை சேர விடாம தடுக்கிறது சட்டப்படி குற்றம்யா. நீ போய் பழனிசாமியை கூட்டு வா. எஸ் சார். வேடிக்கையாக இல்லை. இந்த ஸ்கூலுக்கு புதுசா வந்திருக்க ஒரு டீச்சர் எங்க நீங்க பாத்துருவீங்களோன்னு 4:30 அடிக்க வேண்டிய பெல்ல இவர் 3:30 அடிக்க முயற்சி பண்ணார். தனமணி, ஏன் இப்படி செஞ்ச? அவர் சொல்றதெல்லாம் உண்மையா? ஏன் நான் ஒரு டீச்சர் கல்யாணம் பண்ணிக்கிறது உனக்கு பிடிக்கலையா? இல்ல படிக்காத இந்த பரதேசிக்கு ஒரு டீச்சர் மனைவியா வரதுனால உனக்கு பொறாமையா? ஐயோ, என்ன பத்தி தப்பா நினைக்காத, எல்லாம் நட்புக்காக. நட்பு நட்பை நீ பாசப்படுத்தி விட்டாய். இல்ல விட்டால இந்த பிரச்சனை போலீஸ் விசாரணை அளவுக்கு வந்திருக்குமா? நான் சந்தோஷமாக இருப்பது ஐயோ, நான் சொல்றது உனக்கு புரியலப்பா? வேண்டாம், ஆட போங்கயா. தண்டபாணி வேண்டாம், வேண்டாம் தண்டபாணி, நட்பு முறிந்து விட்டது, விலகிச்சல். ஐயா, எனக்கு அந்த பெண்ணை காட்டுங்க. வேண்டாம்ப்பா, என் சரித்த நாய் காட்டுங்க. வேண்டாம், அட வேண்டாம்ப்பா. தண்டபாணி, அட வேண்டாம். சரி, சிக்கிட்டு சிங்கடிங்கடா. இன்ஸ்பெக்டர், என்னுடைய சரித்த நாயகை அழைத்து வாருங்கள். ஆமாம், அந்த தரித்திர நாயகை அழைத்து வாருங்கள். அவர் பியூருங்க, அவருக்கு அவ்வளவு விவரம். ஆமாங்க, இவர் ஹெட்மாஸ்டர், எல்லா விவரம் தெரியுங்க. நீங்க போய் கூப்பிட்டு வாங்க இன்ஸ்பெக்டர். முன்பு ஒரு காலத்தில் எனக்கு நண்பராக இருந்தவரே, உங்களுடைய வாழ்க்கையில் விதி விளையாடி விட்டது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியும் உனக்கா அது எனக்கான்னு. ஆ, அந்த வந்தாச்சு, அந்த காவிய தலைவி அங்க பாரு. அவர் வந்து விட்டாரா? அவர் உங்களுக்காக காத்துட்டு இருக்க. கொஞ்சம் தள்ளுங்க. இன்னைக்கு ஒரு முடிவோட நான் வந்திருக்கிறேன். தைரியம் இருந்தா வெளியே வாங்க, நான் பேசிக்கிறேன் உங்களை. போடு கழிச்சிருக்கிறேன். உண்மையான ஆம்பளையா இருந்தா வெளியே வாங்கடா. வந்தீங்க, உங்க தலை உடம்புல இருக்காது. வீட்டு சுத்தி பாருமா, உங்களுக்கு எந்த வீடு பிடிச்சிருக்குதோ அந்த வீட்டை எடுத்துக்கங்க. அவங்க காலி பண்ண மறுத்துட்டாங்கன்னா? மறுத்துட்டாவா? இது என்னது? அருவாள் வெட்டினா என்ன வரும்? சத்தம் வரும். இல்ல, சீத்து சத்தம் வரும். அது இந்த குண்டாவில பிடிச்சு மதுரை வேற கோயிலுக்கு காணிக்கையா செலுத்துவேன். நீ போய் சுத்தி பாருமா. ஆமா, உங்களை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்களா? பயப்படு, வாங்கலாவா. அத நீ கண்ணாலேயே பார்க்க போற. டேய், எவனா சிங்கிள் ஆம்பளையா இருந்தா வெளிய வாங்கடா. டேய், கெடுக்காதீங்க, இன்னைக்கு நான் போட்டுறேன். என்ன ஓங்காமூட்டுக்குள்ள வந்து ரவு சொல்றியா நீ?
தவிடித்தனம் பண்றியா? வடுவா கடிச்சு புடுவன் கடிச்சு ரவடித்தனம் பண்ணுங்க ஆசி இருக்கிறவன் அடுத்தவங்க அவனுக்கு போய் ரவடித்தனம் பண்ணு. எதுக்கு நீ கத்துன? இல்ல அந்த ஒரு வீட்டு வாடகையாவது நானே வாங்கிக்கிறேன். அந்த அறிவு இருக்கிறவன் சொந்த வீடு வச்சிருக்க கூடாது. எங்களை மாதிரி வாழை வீட்டுல குடியிருந்திருக்கணும். பழனிசாமி என்ன அர்த்தத்தில் நீ இப்படி பேசுற? எதுக்கு நீ வர வர இப்படி பேசி பழகுற? அந்த ஒரு வீட்டு நம்பித்தார நாமளே இருக்கிறோம். அடுத்த மாசம் புதுசா பேண்ட் சட்டையும் வேணும்னு கேட்டியா? யார் தச்சு தருவான்? இவன் தச்சு தருவானா இல்ல உங்க அப்பா தச்சு தருவானா? இவனே கிழிஞ்ச துணியை தச்சு போட்டு தர்றான். என்னடா அது குண்டாவும் கையுமா? பத்து வீடு பிச்சை எடுத்தீங்க மாதிரி இல்ல. உங்களை பாத்துட்டு போலான்னு நாங்க என்ன தாஜ்மஹாலா தஞ்சாவூரா பாக்குறதுக்கு? சே ரொம்ப நீசன்ஸ் இருக்கப்பா. ஒரு 50 பைசா போட்டுடு. வர வர இந்த ஹவுஸ் ஓனர்ஸ் ட்ரபிள் தாங்க முடியல. இந்தா எடுத்துட்டு தோல. இந்த பாரு நான் சேவிங் பண்ண செட் எல்லாம் அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். அதெல்லாம் எடுத்து கழுவி ஜனவரம் வை. நாங்க ரெண்டு பேரும் போய் டீ சாப்பிட்டு வந்துடுறோம். அவர் இருக்காரா? அவரு என்ன? எவரு? உடுமலைப்பேட்டையை தாண்டி 40 கிலோமீட்டர்ல ஒரு முருகன் கோவில் இருக்கே, அது என்ன ஊர்? பழனி. அந்த பழனியில என்ன இருக்கும்? சாமி. பழனியும் சாமியும் சேர்ந்தா பழனிசாமி. அவர்தான் எனக்கு வேணும். பழனிசாமிங்கிற அந்த பேரை என் வாயால நான் எப்படி சொல்லுவேன்? ஏன்னா நான் தான் அவரை கட்டிக்க போறவளாச்சு. ஆமா, அவர் எங்க போயிருக்கார்? டீ குடிக்க. எப்ப வருவார்? இப்ப வரும். அவர் வந்தா நான் வந்திருக்கிறேன்னு சொல்லாதீங்க. நான் அங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்கேன். அவர் வந்ததும் நான் பின்னாடியே நைஸா வந்து குச்சாண்டி என்ன கட்டி புடிச்சுக்கிறேன். அவருக்கு ஒரே ஷாக்கா இருக்கும். வாட் எ சன்ரைஸ்னா. எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு ஒண்ணு புரியாது. வரட்டா, நான் அங்க இருக்கிறேன். அதுக்குதான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுகளுக்கு பொம்பளைய மட்டும் கல்யாணம் பண்ணி வைக்கவே கூடாது. எவனை வேணாலும் எனக்கு பிடிக்கும். இந்த கடன் சொல்ற நாய்களை மட்டும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்ன பதில் ஒரு வாழ்க்கை? உன்னை தேடி ஒரு பொண்ணு வந்துச்சு. யோ, அழகான ஆண்கள் குடியிருக்கிற காம்பவுண்ட்ல 1000 பொண்ணுங்க தேடி வரும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையா? நீ என்ன சொன்ன? அந்த தெல்லவாரி நாய் ரெண்டு பேரும் டீ குடிக்க போயிருக்காங்கன்னு சொன்னேன். யாரா தெல்லவாரி? யாரா? ஏண்டா புறம்போக்கு? யாரா அந்த பொண்ணு? ஏதோ டீச்சர்னு சொல்லி. என்னையா சொல்ற? டீச்சர். ஐயா, என் வாழ்க்கையில் ஒரு டீச்சர் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னோட வச்சு தெரியாது. வந்தவளையும் திருப்பி அனுப்பிச்சிட்டியா? என் இதயத்தில் அட இதய நல்ல என்ன வாழ்க்கையவே கெடுத்தவன அறுவாள் எடுத்து போடப்பா. கட்டிட்டுமா? ஓடுதல தூக்கில் தொங்கறது நீ? நான் உங்களை தூக்கில் தொங்க விட மாட்டேன். நாம் வாழ வேண்டியவர்கள். உங்களை காண ஓடி வந்தேன். இதுதான் அமைப்புங்கிறது. நேரத்துக்கு தான் ஜோசியம் பார்த்தேன். தேடி வந்து அமைத்து பாத்தியா? இதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனும் வேணும்பா. உன் அழகு முகத்தை காட்டு. வெட்கமாக இருக்கிறது. பரவாயில்லை, காட்டு. அத்தான் செத்தேன். நண்பா வந்துரு. அதே பேய் வீடு வரைக்கும் வந்துருச்சுடும். பழனிசாமி சாகும் போது கூட அடுத்தவனுக்கு தொல்லை கொடுக்காம சாகவே மாட்டானுடா. பாரப்பா பழனி அப்பா, பட்டணமா பட்டணமா. ஸ்கூலத்தான் மூடிட்டு போன. நீ எதுக்கு வந்த? ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தா மறந்துட்டேன். என்ன? பழனிசாமி மேல ஆசைப்பட்டு அன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்தேன். அவர் என்னடா என்ன பார்த்து பயந்து போய் கிணத்துக்குள்ள குதிச்சிட்டாரு. என்ன உழைச்சிட்டாரு? அது வேற விஷயம். தண்ணி இருந்தனால இல்லன்னா தவிடு பொடி ஆகிருப்பான். அப்படியே அவர் விருப்பப்பட்டு நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தாலும் நீ விட மாட்டியே. 77 ஜென்மத்துக்கு எனக்கு தான் அந்த குடுப்பின் இல்லாம போச்சு. ஆனா பழனிசாமிக்கு பொருத்தமான ஒரு டீச்சரை பார்த்து வச்சிருக்கேன். என்னது? டீச்சரா? மூக்கு மூலமா லட்சணமா இருப்பா. அப்ப காது வாயெல்லாம் கடை வாங்கி தான் வைக்கணும். அதெல்லாம் இருக்குதுயா? எங்க? வேலை கிடைக்காதனால கராத்தே ஸ்கூல்ல டீச்சரா இருக்குது. ஓ, கராத்தே ஸ்கூல் டீச்சர். அங்க போய் நான் சொன்னேன்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட ஐ வில் மேரி யூ அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா பழனிசாமிய கட்டிக்கிறியான்னு அர்த்தம். இது கூட தெரியாம தான் எங்களை இங்க பியூனா வச்சிருக்காங்களா? ஐ வில் மேரி யூ. கரெக்ட். சூப்பர். போற கராத்த ஸ்கூல பாக்குற வெற்றியோட திரும்புறேன். பிச்சு போடுவேன். ஒரு பிச்சைக்காரன் வீட்டுக்குள்ள வரலாம், அது நியாயம். ஒரு சோரி நாய் வீட்டுக்குள்ள வரலாம், அது நியாயம். ஒரு வீட்டுக்காரன் வீட்டுக்குள்ள வரலாமா? அது நியாயமா? பச்சைமே அந்த அறுவடை என்னது புதுசா லெட்டர்? ஓ, வாடகைய வாயில கேக்குறது கூச்சப்பட்டு தயவு செய்து வாடகையை கொடுத்து விடுங்க. லெட்டர் எழுதிருக்கே நீ? இல்ல, என் பொண்ணுக்கு கல்யாணம். அட கடவுளே கடவுளே, உனக்கு ஆனதே தப்பு. உன் பொண்ணுக்கு எல்லாம் ஒரு கல்யாணமா? பேசாம அதெல்லாம் விட்டுற. அந்த பையனாவது பொழைச்சு போகட்டும். நீங்க ரெண்டு பேரும் வந்து பொண்ணுமா அப்படி ஆசீர்வாதம் பண்ணணும். எப்படி? இப்படி. அட்லீஸ்ட் இந்த 100 ரூபீஸ்க்காக அதெல்லாம் ஒரு ஊரு. அந்த ஊர்ல நீ கல்யாணத்தை வச்சிருப்ப. அந்த வரப்பட்டி காட்டுல வந்து நான் வாழ்த்து சொல்லணுமா?
முடிஞ்சா கல்யாணத்தை இங்க ஷிஃப்ட் பண்ணு. மூணு நாளைக்கு முன்னாலே வந்து உட்கார்ந்து நான் வாழ்த்து பாடுறேன். என்னடா அது பழம் பூம்பழமா? இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்னு தெரியாது. வரும்போது ஒரு சாத்து கொடி நாலஞ்சு ஆப்பிள் வாங்கிட்டு வரப்படாது. பிச்சைக்கார பசங்கடா நீங்க. சரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன மஞ்சாரிசியா? ஆமா கொண்டா. என்னது ஆசீர்வாதம் பண்ணிருக்கேன் இங்க வீசிருக்கேன்ல, நாளை கல்யாண மண்டபத்துல பொண்ணு மாப்பிள தலைமையில வந்து விழும், அவங்களை புடிச்சுக்க சொல்லு. ஏங்க அவன்தான் அவங்கள மதிக்க மாட்டேங்கிறானே, அப்புறம் என்ன பூ பழம் பணம் எதுக்கு வச்சு கொடுக்குறீங்க? உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? என்ன அவனுக்கு இதெல்லாம் கொடுக்கலன்னா நாளைக்கு மாப்பிள்ள வீட்டுல வந்து பொண்ணுக்கு கண்ணு டோரி வாய் ஊமை காது கேட்காதுன்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்தி போடுவாயா? மோசமான ஆளோ தம்பி பழனிசாமி, பொண்ணு கல்யாணம் பத்திரிக்கையோட 100 ரூபாய் கொடுத்தேன், அடகை தான் தர்றது இல்ல. கல்யாணத்துக்கு வான்னு கூப்பிட்டேன், பணத்தோட உள்ள போயிட்டான். அப்படியா? தப்புதான். பொண்ணு கல்யாணம்னா நான் வந்துடுறேன், வந்து பொண்ணு வீட்டுக்காரன் வந்து கூட மாட வேலை செய்யறேன். ரொம்ப நன்றி தம்பி.